future aspirants, happy morning. Welcome to Edample Info in Tamil. So, இன்னைக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று காஷ்மீர் லாக்டவுன் பற்றி, இன்னொன்று ரொம்பவே நம்மளுக்கு முக்கியமான ஹெல்த்தை பற்றி தாங்க, CVD, கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ். ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் காஷ்மீர் லாக்டவுன். காஷ்மீரில் கண்டினியூஸாக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சுட்டே இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் வந்து டோட்டலாக லேக் ஆகிடுச்சு. இன்னும் என்னென்ன பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கோட சம்மரி என்னன்னு பார்த்தோன்னா, கரெக்டாக 1 மந்த் முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவசரமாக அவங்களோட ஸ்பெஷல் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை ஜம்மு அண்ட் காஷ்மீர் இழந்தாங்க. அப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பர்டிகுலராக காஷ்மீர் பகுதியில் கம்யூனிகேஷன்லாம் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நடமாட முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து உருவாச்சு. அப்புறம் ஒரு 1 மந்த் முன்னாடி வெனஸ்டே ஒரு ப்ரொட்டஸ்டர் இறந்து போனார். அவர் இறந்து போனதுக்கான நடவடிக்கை எடுக்கிற பிளானும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால வித்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ காஷ்மீரில் சிச்சுவேஷன் இதுதான். இப்போ ஜம்முவில் பார்க்குறப்போ லடாக் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் அதே மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் இப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே இருக்குது. ஸ்ரீநகர்லேருந்து வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வர நியூஸ் பேப்பர்ஸ் கூட கொஞ்ச நாளைக்கு வராமல் இருந்துச்சு. அது கூட இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ரேட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் நார்மலான நிலைமைக்கு வந்துட்டுருக்கு. ஈவன் ஸ்கூல்ஸ் கூட ரீஓப்பன் ஆனாலும் அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்படி ஒரு அசாதாரணமான சூழல் உருவாக காரணம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணது தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை இழந்ததுனால நிறைய பாசிட்டிவ் ரீசன்ஸும் இருக்குது. அதாவது அவுட் சைடில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பண்ண முடியும். ஜாப்ஸ் வந்து இன்னும் மல்டிப்ளை ஆகும். உமன் அண்ட் மென் வில் கெட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் பரம்பரை வழியாக உமன் அண்ட் மென்க்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பீப்புள் கெட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் மேண்டிட்டரி ரிசர்வேஷன். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்டஸ் வந்து இருந்தப்போ எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்து அவங்க எந்த பெனிஃபிட்டுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இனிமே அந்த ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணதுனால எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து ரிசர்வேஷன் மூலமா பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ என்னதான் பாசிட்டிவ் ரீசன்ஸ் இருந்தாலும் கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை விட அதிகமாக இருந்ததுனால நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அண்ட் அந்த சூழ்நிலை என்ன, அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்ரீநகரோட மேயர் அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் இதை பற்றி பேசினாங்க. அண்ட் அவங்க பேசும்போதே அவங்க பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணதுனால எந்த ஒரு பாதிப்பும் இனிமே மக்களுக்கு வராதுன்ற நம்பிக்கையை மேலிடத்துல இருந்து தந்தா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் ஓரளவுக்காவது சால்வ் ஆகும். இது part 1 ஃபுல் எடிட்டோரியல் நியூஸ். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. Depending on heart on cardiac care. Targeting risk factors is key to reducing deaths due to cardiovascular diseases, CVD. ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்னால நிறைய இறப்புகள் உருவாயிட்டிருக்கு. ஸோ இந்த டிசீஸ் ஏற்படக்கூடிய காரணம் அண்ட் அதை குறைக்கிறது எப்படின்னு தான் இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். டிஸ்கஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால் என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க டிஸ்கஸ் பண்ண போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கோட சம்மரி பார்க்கலாம். 21 கண்ட்ரீஸ், 5 கான்டினென்ட்ஸ். பை சீயிங் த ரிசர்ச்சர்ஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் இருக்கிறதுலே லீடிங்கில் இருக்கக்கூடிய டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் அட் ப்ரெசண்டில் லீடிங்கில் இருக்கிறதுனால டெத் காசஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தி லான்செட், விச் இஸ் அ மெடிக்கல் ஜேர்னல், இந்த வீக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் சொன்னது பியூர் ப்ராஸ்பெக்டிவ் அர்பன் ரூரல் எபிடமியாலஜி. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சிவிடி வந்து இன்கம் லெவல்ஸ் வச்சு தான் கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஸோ 2 types ஆஃப் இன்கம் லெவல்ஸ், விச் இஸ் லோ இன்கம் லெவல் கண்ட்ரீஸ் அண்ட் ஹை இன்கம் லெவல் கண்ட்ரீஸ்.
high-income level countries have a chance of transitions. Transitionsna changes. So multiply ஆகக்கூடிய deaths caused by CVD இதை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் ஹை இன்கம் லெவல் கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. ஸோ ஹை இன்கம் லெவல் கண்ட்ரீஸ்னு எதை சொல்கிறேன்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, டென்மார்க் எக்ஸெட்ரா கம்ஸ் அண்டர் ஹை இன்கம் லெவல் கண்ட்ரீஸ். ஸோ இப்போ லோ இன்கம் கண்ட்ரீஸில் ஒரு வேர்ட் அண்டர்லைன் பண்ணி சொல்லணுன்னா லோ இன்கம் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியும் நம்ம இந்தியாவும் ஒன்று. இதில் சிவிடி தான் இப்போ டாப் கில்லராக இருக்குது. நம்ம எல்லாரும் நினச்சிட்ருப்போம் கேன்சர் தான் இருக்கிறதுலே கொடிய நோயின்னு. ஆனால் கேன்சரை விட 3 மடங்கு சிவிடி பெருசாக இருக்கிறது ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ இதோட ஃபேக்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக தான் இருக்குது. அதாவது லோவர் ரிஸ்க் ஹை மொர்டாலிட்டி இன் லோ இன்கம் கண்ட்ரீஸ். அது லோ இன்கம் கண்ட்ரீஸில் ரிஸ்க் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ஹை மொர்டாலிட்டி, மொர்டாலிட்டினா டெத்துன்னு அர்த்தம். ஸோ டெத் ரேட் வந்து ஹையாக இருக்குது. அதே மாதிரி ஹையர் ரிஸ்க் லோ மொர்டாலிட்டி இன் ஹை இன்கம் கண்ட்ரீஸ். ஸோ ஹை இன்கம் கண்ட்ரீஸில் ரிஸ்க் ஹையாக இருக்கிறதுனால மொர்டாலிட்டியும் லோவாகிடுது. ஸோ இங்கே பியூர் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா லோவர் குவாலிட்டி அண்ட் லெஸ் ஹெல்த் கேர். குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால ஹெல்த்தை பற்றின கேரும் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. According to Health Ministry data for 2014-15 oda survey paakumbodhu nearly 62.6% of India's total health expenditure leads to adherence to drug regimens. Adherence na pinpatruvathu, drug regimens na marundhu thittangal illa vidhimurigal nu solla கூட சொல்லலாம். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து அங்கே அவுட் ஆஃப் பாக்கெட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றது தான் இதோட மீனிங். ஆயுஷ்மன் பாரத் யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதில் சில காம்ப்ளிகேட்டட்னா சிக்கல்னு அர்த்தம். ஸோ சில காம்ப்ளிகேட்டடான நான் கம்யூனிகபிள் டிசீஸை குணப்படுத்துறதுக்கு அதோட மெடிக்கேஷனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ரெடியூசிங் த டெத் ரேட். ஸோ சென்ட்ரலில் இருந்தும் சரி ஸ்டேட்டில் இருந்தும் சரி நிறைய நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயபெட்டிஸ், டயபெட்டிஸ்னா சுகர், CVD and also stroke. லாஸ்டாக மெயினான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் லெவல் லோ இன்கம் கண்ட்ரீஸில் கம்மியாக இருக்கிறதுனால சிவிடியோட ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சிவிடியால் லோ இன்கம் கண்ட்ரீஸ்க்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த ப்ராப்ளமை டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஏர் பொல்யூஷன் அண்ட் இன்டோர் ஏர் பொல்யூஷன் இது ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இந்த ரெண்டு பொல்யூஷனுமே சிவிடியால் வரக்கூடிய மொர்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இது ஒரு இம்பேக்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ இதில் நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன்னா என்னன்னு நல்லாவே தெரியும். இதில் இன்டோர் ஏர் பொல்யூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷன் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் பார்ட்டில் குக்கிங்க்கு வரக்கூடிய ஸ்மோக், குக்கிங்னால வரக்கூடிய ஸ்மோக் அண்ட் கெமிக்கல்ஸ், கார்பன் மொனாக்சைட் இதெல்லாமே கிச்சன் பார்ட்லேருந்து வரக்கூடிய இன்டோர் ஏர் பொல்யூஷன். ஸோ பெட்ரூமில் பார்த்தோன்னா டஸ்ட் அண்ட் ஆல்சோ பெட் ஹேர்ஸ். நம்ம வீட்டில் பெட் வளர்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த பெட் ஹேர்ஸ் கூட பெட்ரூமில் இருக்கக்கூடிய இன்டோர் ஏர் பொல்யூஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்ரூம் பார்த்தோன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடிய கெமிக்கல் அதுவும் வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷனில் தான் வரும். ஸோ லிவிங் ஏரியாவில் கார்பெட்டிங், ஃபர்னிச்சர்ஸ், கெமிக்கல்ஸ், டொபாக்கோ ஸ்மோக் இது எல்லாமே வந்து இன்டோர் ஏர் பொல்யூஷனோடது தான். அக்கார்டிங் டு த ஸ்டடி இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஏர் பொல்யூஷன் தான் லோ இன்கம் கண்ட்ரீஸில் ரிஸ்க் ஃபேக்டரில் டாப் 3rd இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு எக்ஸலண்ட் அண்ட் எக்ஸாக்ட் சொல்யூஷன் இஸ் சீம் டு ஹாவ் பெல் திஸ் பர்டிகுலர் கேட் to attempt or agree to attempt an impossibly difficult task achieved will benefit the entire community. So idu eppa oru game changer ah irukona any plan or idea will target the risk factor and prevent the non communicable disease ah marumbodhu da. So indha maadhiri oru situation la namma side la irundha enna pannalana ஹவுஸ்ஹோல்ட் ஏர் பொல்யூஷனை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஏர் பொல்யூஷனுக்கும் நம்ம தான் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போகிற இடத்துக்கு பை வாக் போகலாம் ஆர் சைக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சைட்லேருந்து ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இதை நம்ம செய்வோம். ஸோ பார்ட் 2 ஃபுல் எடிட்டோரியல் நியூஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு எடிட்டோரியல் நியூஸும் சூப்பராக டிஸ்கஸ் பண்ணி முடித்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எல்லா எடிட்டோரியல் நியூஸ்க்கும் மீனிங் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ரெண்டு எடிட்டோரியல் நியூஸ் அதோட மீனிங்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கம் ஜாயின் வித் மீ அண்ட் லேர்ன் குவிக்லி.